வணக்கம். காஞ்சிபுரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி யுவராஜ் கொல்லப்பட்டது குறித்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டுள்ளார். கொல்லப்பட்ட யுவராஜ் குண்டர் சட்டத்தில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதரின் கூட்டாளியாவார். ஸ்ரீதரின் தொழில் எதிரியின் மனைவி மஞ்சுளாவிடம் இருந்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில ஆவணங்களை பறிக்க முயன்றபோதே ரவுடி யுவராஜ் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் சன் செய்தியாளர் ராமசெல்வராஜ். காஞ்சிபுரம் அருகே புஞ்சை அரசந்தாங்கல் கிராமத்தில் வெள்ளியன்று போலீசார் நடத்திய என்கவுண்டரில் ரவுடி யுவராஜ் என்பவர் கொல்லப்பட்டார். அங்குள்ள வீடு ஒன்றில் தனியாக இருந்த மஞ்சுளா என்ற பெண்ணை ரவுடி யுவராஜும் அவருடைய கூட்டாளி கமல்ராஜும் சேர்ந்து தாக்கியபோது அங்கு வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்றாலும் கூட போலீசார் மேற்கொண்ட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே இதுகுறித்து நீதிபதி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. இதன் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றவியல் நடுவர் ராஜேஷ் விசாரணையை தொடங்கியிருக்கிறார். அவர் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற புஞ்சை அரசந்தாங்கல் கிராமத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார். மேலும் ரவுடிகள் தாக்குதலுக்கு உள்ளான மஞ்சுளாவும் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அதேபோன்று பொதுமக்களால் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட ரவுடி கமல்ராஜும் விசாரிக்கப்பட இருக்கிறார். இதற்கிடையில் இந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதின் பின்னணி குறித்தும் பரபரப்பான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ரவுடிகளால் தாக்கப்பட்ட மஞ்சுளா கிருஷ்ணன் என்பவருடைய மனைவியாவார். கிருஷ்ணன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாராய தொழிலில் கொடிகட்டி பறந்தவர். அதுமட்டுமின்றி அதன் மூலம் கிடைத்த வருமானம் கொண்டு ஏராளமான அளவிற்கு நிலம் வாங்கி போட்டுள்ளார். தற்போது ரியல் எஸ்டேட் பிசினஸையும் அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2011 மே மாதம் கிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவருடைய கூட்டாளி முருகேசன் என்பவரும் கொல்லப்பட்டார். இந்த கொலைகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு சாராய வியாபாரியான ஸ்ரீதர் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீதர் தற்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிறையில் இருந்தபடியே கடந்த டிசம்பர் மாதம் செங்குன்றத்தில் கைதி தேவராஜ் என்பவர் ஏசி பேருந்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையிலும் ஸ்ரீதருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கொலை வழக்கிலும் ஸ்ரீதர் கைது காட்டப்பட்டு இருக்கிறார். சிறையில் இருந்தபடியே ஸ்ரீதர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் சிறையில் இருந்தபடி 3 கொலைகளை அவர் இதுவரை அரங்கேற்றி இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே ஸ்ரீதருடைய உத்தரவின் பேர்தான் ரவுடி யுவராஜ் அதேபோன்று கமல்ராஜ் ஆகியோர் மஞ்சுளாவை தாக்க முற்பட்டு இருக்கின்றனர். அவர்களை மஞ்சுளாவை தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு காரணம் மஞ்சுளாவிடம் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில ஆவணம் இருக்கிறது. இந்த நில ஆவணங்களை பறித்துச் செல்ல வேண்டும் என்பதே ரவுடி யுவராஜ் மற்றும் கமல்ராஜ் ஆகியோரின் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கிருஷ்ணன் ஏராளமான அளவிற்கு செங்கற்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்தில் நிலம் வாங்கி போட்டுள்ளார். இந்த நிலத்தை அனைத்தையும் தங்களுக்கு தர வேண்டும் என்று சிறையில் உள்ள ஸ்ரீதர் வற்புறுத்தி வருகிறார். இதற்கு மஞ்சுளா மறுத்துவிட்டாராம். இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்திலேயே மஞ்சுளாவை தீர்த்து கட்டிவிட்டு அவரிடம் உள்ள 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து வரும்படி சிறையில் இருந்தபடி ஸ்ரீதர் உத்தரவிட்டிருக்கிறார். அதனை செயல்படுத்த வந்தபோதுதான் ரவுடி யுவராஜ் போலீசிடம் மாட்டி என்கவுண்டரில் கொல்லப்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் நடத்தும் விசாரணையில் மேலும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் ராமசெல்வராஜ், சன் நியூஸ்.